அனைவருக்கும் வணக்கம். இன்று 18 ஜூலை சனிக்கிழமை 2020 அருணாச்சல அக்ஷரமண மாலை சத்சங்கத்தின் பாகம் 20 பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உன்னதமான காதல் காவியம் இது. 54, 55, 56 இந்த மூன்று கண்ணிகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 53 வரைக்கும் பார்த்துட்டோம், இன்னைக்கு 54, 55, 56 பார்க்க போறோம். நல்லது. 54 நாணிலை நாடிட நானாயொன்றினி தாணுவாய் நின்றனை அருணாச்சலா. நாணிலை நாடிட நானா ஒன்றினி தானுவாய் நின்றனை அருணாச்சலா. நின்னெறி எரித்தேனை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா. நின்னெறி எரித்தேனை நீராக்கிடுமுன் நின்னருள் மழை பொழி அருணாச்சலா. 56 நீனரப்புலி நிதம் களிமயமா நின்றிடு நிலை அருள் அருணாச்சலா. நீனரப்புலி நிதம் களிமயமா நின்றிடு நிலை அருள் அருணாச்சலா. 56 அன்பும் காதலும் பெருக்கெடுத்து பாய்ந்தோடுகின்றது பரம்பொருளை நோக்கி இவரிடமிருந்து. அதன் மூலமாக தான் ஒருவர் வந்து தன்னை வந்து பஸ்பமாக இல்லாமல் செய்து கொள்ள முடியும். இங்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமே வந்து நான அப்படி எடுத்து ஒழிக்கிறது, அகந்தை என்னன்னு பார்க்கறது. எந்தெந்த விதமாக வரும்? வாழ்க்கையாகவே வந்துக்கிட்டு இருக்கு. தனியாக எங்கே போய் உட்காந்துட்டு என்னத்தை பண்ணுறது? ஆன்மீகம் அந்த மாதிரியே தானே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து மனிதனை வந்து ஒரு மாதிரி நல்ல மேன்மையான கருத்துக்களில் கட்டுப்படுத்தி கொண்டு வரணும், அவனை வந்து உள்ளுக்குள்ள ஆன்மபாதைக்கு திருப்பணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து மதம். மதம்னா வந்து சமஸ்கிருத வார்த்தை மதம். தமிழனுடைய மதம் கிடையாது. இந்து மதம் மதம்னுவோம். மதம்னா மதம் பிடிக்கிறது. யானைக்கு தான் மதம் பிடிக்கும். மதம் மதம்னா கருத்து, ஒரு மாதிரி சித்தாந்தம், ஒரு கொள்கை. நிறைய மதங்கள் இருக்குன்றதுங்கள, அந்த மதங்கள்னு என்ன மீன் பண்ணுறாங்க அவங்க? மதங்கள்ன்றது ஒரு சித்தாந்த வழி, ஒரு விதமான அணுகுமுறை. என்ன அணுகுமுறை? அது மூலமாக புத்தியையும் மனத்தையும் நெறிப்படுத்தி பரம்பொருளை தரிசிக்கிறது. அவங்கெல்லாம் தரிசித்தவங்க. யார் யார் பெயர்களில் அந்த மதங்கள் பின்னாடி ஆரம்பிக்கப்பட்டதோ அவை எல்லாமுமே அவர்கள் எல்லாம் உணர்ந்த மகான்கள், அற்புதமான மகான்கள். ஸோ இங்கே வந்து எதுவா இப்போ நம்ம இருக்கோம்? நேர்படாமல், நான் என்பதே என்னவென்று தெரியாமல், எண்ணங்கள்லையும் உணர்ச்சிகள்லையும் என்னமோ ஃப்ரீடம் இருக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையில் வந்து இப்படி வந்து ஒரு பெரிய இந்த எண்ணத்துக்கும் புத்திசாலித்தனம் சொல்லப்படுற உணர்ச்சி மயமாக வாழுதலுக்கும் சத்தியத்துவம் இருந்ததுன்னா தூக்கமே போகக்கூடாது, தூங்க போகக்கூடாது. சதா வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அஷ்டமா சித்திகளோடு சேர்ந்து அருவமாக கூட புத்திகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். இப்பவே புத்தின்ற தத்துவமும் மனன்ற தத்துவமும் நானுன்றதும் உண்மையில் இல்லாதவைகள். நம்ம விசாரிக்கல, விசாரிக்காம விசாரிக்காம இருக்க இருக்க இல்லாததெல்லாம் இருப்பது போல் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றது. இருப்பதான ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல ஃபர்காட்டன் ஸ்டோரி. இப்படி வந்து ராமலிங்க வள்ளலார் கதறி இருக்காரோ 1873 பகவான் ரமண மகரிஷி 1896
உலகத்துக்கு பறைசாற்றுகின்றார் போல் விசார மார்க்கத்தை அற்புதமா செட் பண்ணி கொடுத்தாரோ, விசாரிக்கிற மார்க்கத்தை, நம்ம யாருன்னு விசாரிக்கிற மார்க்கத்தை, நம்ம யாருன்னு சதா விசாரிக்காம நம்ம இருந்தோம்னா இங்க தருகிட்டு போய்விடும் புத்தியும் மனமும், உடம்பாக குழுந்து விட்டு தாண்டவமாடும். உடம்பாகவே வாழ்வோம், உடம்பாக வாழுதல்னா அப்படியே மனித உடம்புக்குள் இருப்பது விலங்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய புத்தியினாலேயோ நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள்னாலேயோ அது வந்து கொத்தடிமைகள் போல நான் பாவத்து கீழே வந்துகிட்டு இருக்கு, அதுகளுக்கு தனி இருப்பு கிடையாது. ஆள் வந்து உள்ளுக்குள்ள தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போது நுழையணும், நுழைஞ்சு வந்து சின்ன குழந்தையிலேருந்து அம்மா பாத்ரூம் வருது அப்படின்னு அம்மாவை கூட எழுப்புற மாதிரி நான் வந்து உள்ள செட் ஆகணும். நான் பாவம் எண்ணமாவோ பேச்சாவோ உடம்பு உடம்பு நினைப்பாகவோ இந்த தனிமையே போய் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணமே வர வேண்டாம். உள்ளுக்குள்ள நீங்க இருக்கிறது வந்து இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, ஒன்னு யூ திங்க் யூ ஆர் இன் பிளாங்க்னஸ், யூ ஆர் இன் எம்டினஸ் ஒண்ணுமே இல்லை, எனக்கு உணர்ச்சி ஒன்றும் கிடையாது, எண்ணம் ஒன்றும் கிடையாது. பட் ஹூ இஸ் தட் ஐ ஆம், ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஒரு ஃபீலிங்கே கிளியரா வந்து அகந்தை. இவ்வளவு தூரம் வந்து நம்ம நுட்பமாக கிடைச்ச பிறவியை முழுமையா உள்நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது கேட்க பெற்றவர்கள் சர்வ பாக்கியமும் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிறதுனால தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது அப்படி ஒரு மேன்மையை கொடுக்கும். ஏன்னா இதுதான் உத்தமமான தர்மம். என்ன தர்மம், நான் என்ன, ஈகோ என்ன, அகந்தை என்ன, தற்போதம் என்ன, இது எப்படி வந்து விசாரிக்காத தருணங்கள் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மௌனமாக இருக்கும் தருணங்களில் கூட மௌனமாக இருப்பவனாக அவன் என்னமோ பேசாம இருக்கா மாதிரியும் நினைக்காம இருக்கா மாதிரியும் அவனை பாவிக்க வைப்பது கூட நான் பாவம். அதனாலதான் இங்க ஆன்மீகம் மாத்திரம் இந்த ஏரியால சொல்லி கொடுக்கவே முடியாது, நம்ம சொல்லி கொடுக்கவே இல்லை. நம்ம கழிப்பு, பகவான் கழிச்சது நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரன்னிங் கமெண்ட்ரி பால் பை பால் கிரிக்கெட்ல கொடுக்குற மாதிரி இங்க வந்து சதா கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன் நான்னால இவ்வளோ பெரிய வக்கரமான தாண்டமோ பேயாட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாமே போயிடுச்சு. கண்ட்ரோலர்னு ஒண்ணுமே யாரும் வந்து வெளியிலேருந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. தனி மனிதன் தானே தனக்குள் திரும்பி தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி வருகின்றது, ஏன் வருகின்றது, யாருக்கு வருகின்றது, உணர்ச்சிகள் எப்படி வருகின்றது, ஏன் வருகின்றது, யாருக்கு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது, இதெல்லாம் எங்கிருந்து, இதுதான் அவனே, இதுவே ஊடகம், இதுவே அவனுடைய ஆசாபாசம், இதுவே அவனுடைய ஜென்மம், இதுவே அவனுடைய, இதை ஆராய்வதே அவனுடைய அந்த அந்த அவைகள் வருவதனுடைய நோக்கம். எதுக்கு உணர்ச்சி வருது, உணர்ச்சி யாருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்கு எண்ணமயமா ஓயாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எண்ணுபவன் என்னிடத்தில் எங்கிருக்கின்றான், எப்படி இருக்கின்றான், ஏன் வருகின்றான், மறைகின்றான் அப்படின்னு த்ரெட் பேரா எவ்ரி திங் இஸ் பீங் என்கொயர்ட் இன் டூ. இதுதான் வந்து இந்த இது. இந்த பாட்டில் வந்து நான் இல்லை வெக்கமே படலை நாணம் இல்லாமல் உன்னை நாடிட நானாய் ஒன்றி நீ தானுவாய் நின்றனை அருணாச்சலா. தானுன்னா வந்து தானுன்னா தனுனாலே உடல், உடல் வந்து இயந்திர கதியானது, உடல் வந்து சடம் எனர்ஷியா, பேரறிவுல பேரறிவின் மூலமாக பேரறிவின் ஆதாரத்தில் எழுந்து கொள்ளும் பொதுமனத்திலிருந்து எழுந்து கொள்ளும் அனைத்தும் எனர்ஷியா. ஆனா உதிக்காத பொருளை வந்து we will mistake it into inertia. அதுதான் இங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா என்னப்பா இது சாமி பூதம் சொல்லிட்டு சின்ன வயசுலயே போயிட்டு
சோம்பேறித்தனமா வாழ்ந்துட்டு இருக்கான், ஒரு சம்பாதிக்க மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான், எதுக்கு ஒப்பிடுவாங்க தெரியுமா? எல்லாருக்கும் வந்து ரமண மகரிஷின்னா அவ்வளோ பவித்திரமான மரியாதை, எல்லாம் ஜீசஸ்னா அப்படி பிடிக்கும் எல்லாருக்கும், அந்தந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா தம் வீட்டு பையன் இந்த மாதிரி போய் நான் என்ன பார்க்க போறேன், என்ன அறிய போறேன்னு கிளம்பினான்னா, ஏன்னா அவனால கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்காம போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க இங்க? தே ஆர் ஃபர்பிடன். நீ உன்ன அறியறதாவது இதுவாவது. அந்த மாதிரி ஒரு புள்ள கிடைச்சான்னா அப்பேற்பட்ட ஆனந்தம். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆன்மா இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட இருக்கு அப்படின்னு தெரியறதே வந்து ஆனந்தம். ஏன்னா கண்டிப்பாக அது அடைந்து விடும். இந்த பார்வை கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். எனது மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் பிரிந்து வேறு வேறாக சென்று விட்டன. இரண்டு ஆடுகள் வெளில போறதுன்றது என்ன அர்த்தம்? இவங்க வந்து கரெக்டான பாதையில இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ரெண்டு ஆடுகள் என்ன பண்ணுது? அது தன்னை நோக்கி போகுது. வழக்கமான உடனே வந்து படிக்க ஆரம்பிக்கிறது, சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது, ரொட்டீன் புல் ரொட்டீன்ல புத்தியில எழுந்துக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு உலகத்தை கூர்வாட் கண்ணியர் போல எடை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறது கிடையாது. அப்படியே நேர்மார். இங்க வந்து பகவான் வந்து துணிஞ்சிட்டார், வெக்கம் பார்க்கல. ஏன்னா வந்து அதனுடைய சந்நிதியை நோக்கி போகும் பொழுது எல்லாமுமே மேன்மை மிகுந்த உணர்வுகளா மாறிக்கிட்டு இருக்கு. தனியா உடம்புக்கு இருந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு விஷ்ணு சித்தர் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஆழ்வார் சதா அதுல தோஞ்சிருக்கார். ஒரு விப்ர நாராயணர்ன்றவர் அரண்மனையில் நாட்டியமாடும் அந்த தேவதேவின்றவ வந்து இவரை சேலஞ்ச் பண்றா. இவர் வந்து ஒரு கபட வேஷதாரி, பொய்யர். ஏன்னா எப்படியும் ஒருத்தன் வந்து உணர்ச்சிக்கு அடிமையானோம், அவன் பார்வைகள்ல அவன் சிக்கிக்கணும், முக்கியமா பெண்ணை பார்த்தா அவன் சிக்கிக்கணும். இப்படி எல்லாம் வந்து சதா வந்து இருந்து கொண்டிருக்கின்றது, உணர்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. உணர்ச்சிகளை கடந்தவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றதுல வந்து இந்த பாட்டு வந்து போறது. நானிலை, நாணம் இல்லாமல் வரிய வலிஞ்சு கட்டிக்கிட்டு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான், வெக்கம் இல்லாமல். அப்படி வந்து நான் உன்னோட சேரத்துக்கு துடிச்சு உன்னை வந்து சேர பார்த்தா நீ தூண் மாதிரி நிக்கிற. தானுன்னா வந்து உடல், அதாவது என்ன, ஜடம் போல நிற்கின்றாய். இங்க வந்து ஜடம் இல்லை, இது நிச்சலனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மலையின் சிகரத்தினுடைய உச்சி ஊசி முனை போல கூட இருக்கட்டும், இல்லாட்டி அங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு பரப்பு இருக்கட்டும், சிகரம்னு சொல்லுவாங்க. இந்த சிகரத்தை வந்து எப்படி வந்து பெரிய இடிகள் வந்து தாக்கி கொண்டிருக்கும், புயல் தாக்கி கொண்டிருக்கும், சூறைக்காற்று தாக்கி கொண்டிருக்கும், மழை பெய்து தீரும், பனிப்பொழிவு தாக்கி கொண்டிருக்கும், அப்படி இருக்கிற அது எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காது. அத்த போலத்தான் இத வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, கூட்டஸ்தக அப்படின்வாங்க. இது நம்மளுக்கு உள்ள வந்து உணர்ச்சிகள் பொங்கி பொங்கி வருது பாத்தீங்களா, திருப்பி அதே இடத்தில் போய் அவைகள் மறைகின்றன. இல்ல இங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அங்க பெரிய பிரபஞ்சமனமாக இருக்கின்றது நான் பாவம், அப்புறம் அங்கேயே சென்று மறைகின்றது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டஸ்தன் கூட்டஸ்தன் அப்படின்னா அந்தர்யாமி கூட்டஸ்தன் அப்படின்லாம் இதெல்லாம் வந்து முக்கியமான வார்த்தைகள், இல்லை உள்ள வந்து பரம்பொருள் இருக்கும் பாங்க குறிக்கிற வார்த்தைகள். கூட்டஸ்தன்றது இந்த கொல்லன் உலைக்களத்துல கொல்லர்கள்னு சொல்லுவாங்க. இந்த கத்தி பண்றது, இரும்பு பாத்திரங்கள் பண்றது, ஈட்டிகள் பண்றது, அந்த காலத்துல போர் ஆயுதங்கள் பண்றது, என்னென்னமோ சாமான்கள். இப்ப வந்து அந்த வயலுக்கு விவசாயம் பண்றதுக்கு மண் வெட்டி அது இது அதெல்லாம் அடிச்சு இதுதானே சரி பண்ணும், இரும்ப உருக்கி காய்ச்சி அடிச்சு எல்லாம் நடத்தப்படுகின்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சம்மட்டின்னு பேரு. அந்த சம்மட்டி கீழே இருக்கிற இரும்பு, கீழே ஒரு கனமான இரும்பு போட்டிருப்பாங்க, அது மேலதான் அவன் ஆயிரக்கணக்கான போர்வாள்களை உருவாக்கி இருப்பான், அது மேலதான் அவன் ஆயிரக்கணக்கான மண் வெட்டி
அந்த கொல்ரோன்னு சொல்லப்படுற இது, பிளாஸ்டரிங் பண்றதுக்கு உதவுற அந்த இது எல்லாத்தையும் அவன் உருவாக்கி இருப்பான். அந்த சம்மட்டி வந்து, சம்மட்டின்னு சொல்லப்படுற அந்த அடியில இருக்கிற இரும்பு இரும்பு கல், இரும்பு கல், இரும்பு பிளேட்டு, இட் வில் பி வேயிங் சம் டன்ஸ். அது மேலே வச்சுதான் வந்து ஒன்றுத்த வந்து பட்டியாக்குறதோ, நீளமாக்குறதோ, குறுக்கிறதோ, ரவுண்டை இது பண்ணுறதோ, மோல்டு பண்ணுறதோ, எல்லாத்தையும் பண்ணுவோம். அது மேலே கொதிக்க கொதிக்க காய்ச்சின இரும்பாவும் இருக்கலாம், இல்லாட்டி வேற ஒரு சுத்தியால் செம்மடி, ஐ திங்க் சம்மட்டின்னா இதுதான் நினைக்கிறேன், சுத்தின்னு நினைக்கிறேன், சம்மட்டி அடி. ஸோ அந்த சம்மட்டி வந்து, சம்மட்டியை எந்த ஒரு இரும்பு பிளேட் மேலே தயாரிக்கப்பட வேண்டிய இரும்பை வச்சு அடிக்கிறாங்களோ அந்த கீழே இருக்கிற பிளேட்டுக்கு பேர் கூட்டஸ்தான். ஒருமா இட் இஸ் நாட் சம்மட்டி. சம்மட்டினா அடிக்கிற ஒரு சுத்தி மாதிரி அது. பாத்தீங்கன்னா இந்த இரும்பை கட் பண்றவங்க கூட நேரம் ஒரு போடு போடுவான், அது கூட சின்ன பீஸ் வச்சிருப்பாங்க. இந்த கான்கிரீட் ஸ்லாப் போடுறதுக்கோசரம் கம்பியை வந்து இது பண்ணும்பொழுது, துண்டு துண்டா ஆக்கும் பொழுது அதுல ஒரு ஒரு இதை போட்டுட்டு ஓங்கி அடிப்பான், ரெண்டு துண்டாகும். இதை விட பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த கொல்லன் உலைக்களத்துல இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த இரும்பு, அது பேர் கூட்டஸ்தன்னு பேரு. இங்க வந்து ஆன்மாதான் வந்து நம்மளுடைய அனைத்து உணர்ச்சிகளையும் வந்து நமக்காக தாங்கிக் கொள்வது அதுவே. நம்முடைய பிரிவுகளை பிரிந்த தன்மையெல்லாம் பொறுத்து கொள்வது அது. அதுல இருக்கப்பட வேண்டியது நீங்க பாத்தீங்கன்னா, சம்மட்டி வந்து அந்த இரும்பை அடிக்குது, அந்த இரும்பு வைக்கப்பட்டு அடிக்கப்படுகின்ற இடம் அந்த கீழே இருக்கிற கூட்டஸ்தன்ற அந்த இரும்பு பார், இரும்பு பிளேட்டு. அது எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒரு மில்லி மீட்டர் கூட டென்ட் ஆகாது. எந்த இரும்பு அடிக்கப்பட்டு கத்தியாக மாற்றப்படணுமோ அது எல்லா அடியும் வாங்கிக்கும், ப்ளோவும் வாங்கிக்கும். இங்க வந்து நான் வந்து செம்ம ப்ளோ வாங்கிக்குது. நான்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம், தனி உணர்ச்சிகள் எல்லாம் போற அளவுக்கு பாடம் கிடைக்கிறதுக்குத்தான் பிறவிகளுக்கு அது வருது. அதுக்கு தெரியாது, பாடம் எடுத்துக்க வந்திருக்கும் தெரியாது. இது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் போல பிரபஞ்சம்ன்ற செட்டுல இந்த நானுக்கு, நானுன்னு, நானு என்னுடையவைகள் எல்லாம் அடித்து கத்தி 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 போல பண்ணணும், இல்லாட்டி வந்து மண்வெட்டி போல பண்ணணும், என்னமோ இரும்பு இரும்பு பாத்திரங்கள், இரும்பு சாமான்கள், இரும்பு பொருட்கள், இரும்பினாலான அனைத்தும் செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் இந்த அடியும் உதையும் படுறதுக்கு தான் வந்திருக்குன்னு இதுக்கு தெரியாது. இது எவ்வளோ அடி வாங்கினாலும் இது இவை வா இது இது வாங்கும் உணர்ச்சிகளை எல்லாம் அது என்ன பண்றது, தேச காலத்தில். ஏன்னா அங்கே தேச காலம் கிடையாது, எங்க கீழே இருக்கிற கூட்டஸ்தன்ல. அந்த கூட்டஸ்தன் கிட்ட தேச காலம் கிடையாது. அதனால இது என்ன வாங்கினாலும் உடனே மருந்து போடப்படுகின்றது, மறக்கப்படுகின்றது. என்ன உண்மையும் இல்லை. எண்ணங்கள் ஏன் மறந்து போய் விடுகின்றன? ஞாபகங்கள் ஏன் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை? ஏன் அப்படி எல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா, அவைகளுக்கு உண்மை இல்லை. மறதி நான் எப்படி மறந்து போகின்றது? நல்லா தான் படிச்சுட்டு போறான், ஒரு கடைக்கு போய் ஒரு அஞ்சு ஐட்டம் தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, ரெண்டு ஐட்டம் தகராறு, சுத்தி சுத்தி வரும் கடையில, கண்ணுக்கு எதிர்க்கே அந்த ஐட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம அது இதுதான் வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துக்கும் போது கவனத்தை வைக்கல. அங்கெல்லாம் அகந்தை வேணும், அகந்த அங்க இருந்து கவனமயமாக ஆகி இந்த பொருட்கள் இப்படி வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அங்க ஞாபகப்படுத்தும்படியா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய வேணும். எவ்வளவு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தாலும் நானினால் எதையுமே பிடிக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பொய்யன், அவன் கைக்கு கிரிப்பே கிடையாது, அவனுக்கு உருவமே கிடையாது, தனி இருப்பே கிடையாது. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, இந்த பிரபஞ்சம் பூரா என்ன அறிவு, அறிவு வந்து மெய்யறிவா வந்து தாண்டவ மாட்டுது. பொய் தோற்றங்கள், பொய் அறிவுகள், பொய் இயக்கங்களாக இல்லாதவைகளாக இதுவும் இல்லைங்க, அப்படி இருந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து அதுல வந்து அந்த எட்ஜில் வந்து நிக்கிறார் பகவான். வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம், நல்லது கெட்டது, வாழ்வு சாவு, எல்லாம் கம்ப்ளீட்லி
இல்லவே இல்லை அவருக்கு, போயிடுச்சு. எஸ் புட் எவ்ரி திங் இன் டு ஸ்டேக். என்ன ஸ்டேக் அது? இல்லைப்பா இது அப்படின்ற உணர்வு. அதுதான் இங்க வந்து உணர்ந்தவர் சந்நிதியில நன்றாக ஞானமயமாக தெரிந்து உட்கார்ந்து செய்யப்படுகின்ற ஒரு சும்மா இரு விசாரம், விசார தியானம். சும்மா இரு விசார தியானம்னு வேணா சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப கிராண்ட். என்ன தெரிஞ்சு உங்களுடைய நான் வந்து உங்க உங்களுடைய உள்கண் மூலமா உங்க உள்கண் முன்னாலேயே வந்து அது வந்து இல்லாது போகணும். ஏன்னா இல்லை அப்படித்தான் சொல்றாரு. நாணத்தை விட்டேன், வெக்கத்தை விட்டேன், சகலத்தையும் விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன் என்ன என்ன ஒண்ணு ஒரு உணர்ச்சியை விடுறதுன்னா என்ன விடுறோம்? நானே விடுறோம். மறந்தது மறந்ததாக இருக்கட்டும், நம்மளுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? பொருள் பற்று இருந்ததுன்னா அந்த தைரியம் வராது. உறவு பற்று இருந்ததுன்னா தைரியம் வராது. யாருக்கோ என்னமோ பதில் சொல்றதுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்டபிள் மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா தைரியம் வராது. பொருள் மேல பணத்து மேலையும் இது மேலையும் புகழ் மேலையும் பெருமை மேலையும் இருந்ததுன்னா கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த கான்ட்ரரி என்ன பண்ணுவோம்? என்னை பத்தி என்ன சொன்னாங்க, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உலகம் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றது, போற வரவங்க கிட்ட எல்லாம் ரெஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஒரு அடியவர் பரம்பொருள் மேல் கொண்ட காதலுக்கு முன்னாடி அவர் உயிரையே ஃபர்ஸ்ட் ஸ்டேக் வச்சிருவார். உயிர்னா என்னது இது? இது பொய் உயிர், உண்மை உயிர் இல்லைங்கிற. மறப்பு எவ்வளவு வேகமா நடக்குதோ, மறந்து போயிடுறோமோ, அதை விட வேகம் கொண்டது நம்மளுடைய நிஜமான மரணம். மரணம்னு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது மங்கள வெண்பாலையே நம்ம பார்த்தோம் இதுல உள்ளது 40ல். மரண பயம் மிக்குள அம்மக்களரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர்தம் சார்புடுதான் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். சாகாதவர் நாமெல்லாம். ஏன்னா பிறவாதவர்கள். முதல் பாயிண்ட பார்க்கணும். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் பிறந்தது அப்படின்றது பூ சைடு இருந்ததுன்னா தலை சைடு இருக்கிறது வந்து இறப்பு. பிரிக்கவே முடியாது. எல்லாம் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் திங்கிங் ஃபீலிங் ஃபீலிங். யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க பிரிச்சவங்க நியூஸ்ல பாக்குறோம் இதுல பாக்குறோம் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன உணர்ச்சி நம்ம கொடுக்குறோம்? என்ன ரியாக்ஷன் அது? என்ன என்ன இது? இது ஓடும் ஒரே தாட்ஸ் தானே ஓடும். என்ன தாட்ஸுக்கு வந்து தாட்ஸுக்கு தாங்களே பொய்கள்னு தெரியாது. நாமளும் அதை விசாரிக்கல. விசாரிக்காம எப்படிங்க ஒரு ஒரு வாழ்வு சாவு பிரச்சனையாக இருக்கின்ற இங்க போராட்டம், அதுக்கே இது வேணுமே. மினிமம் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வேணுமே. இங்க வந்து எல்லா உணர்ச்சிகளையும் நான் கடந்து வெக்கங்கெட்டு வெக்கங்கெட்டு எல்லாம் பெருமை. ஏன்னா தனி உணர்ச்சிகள் பொய்கள். அதனாலதான் இங்க லைவ்லிஹுட்டே நம்மளது மாறிடும். நம்மளுக்கு எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். வாழ்க்கையை பத்தி கிளியரா இருக்கும். எல்லாம் போய் கூத்து. ஏன்னா எழுந்துக்கிற இந்த உடம்பு நான்ற எண்ணம் மூலமாகவும் உணர்ச்சி மூலமாகவும் நிக்குது. இது எல்லாமுமே ஒரு சேர இது அனுபவித்து கொண்டிருக்கின்ற உறவாடி கொண்டிருக்கின்ற இந்த உலகமும் சேர்ந்து ஒட்டுமொத்த பொய் அப்படின்னு தெரியறதுனாலேயே தூய்மை மிக்கதாக மாறிவிடும், அருகதை கொண்டதாக மாறிவிடும். அப்பதான் அந்த வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையோ இல்லை, வாழ்க்கைன்னு சொல்லப்படுகின்ற இங்க மூச்சு போயிட்டு வந்துட்டு பஞ்ச கோஷங்கள்ல ஆள் இல்லாம ஒல வருதுன்றது வந்து பரம்பொருள் மடியிலேயே கிடக்கும்னு அர்த்தம். இவர் காதலியாக இருந்து வெக்கம் கெட்டு எல்லாத்தையும் கெட்டு எல்லா தனித்த உணர்ச்சிகளையும் போட்டு விட்டு உன்னை அடைந்தேன். நீ எப்படி இருந்த? தூண் போல அசையாமல் இருந்தாய். இது உனக்கு அழகா அருணாச்சலனே? உன்னை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசையினால் எனது சுபாவமான சுபாவமான வெட்கத்தையும் விட்டு நானாகவே உன்னை சேர்வதற்கு வலியே வந்தும் நீ சற்றும் நாணமில்லாமல் தூண் போல அசைபற்று நிற்கின்றாய். இதுதான் உன் ஆண்மைக்கு அழகா?
உன் பரிவான அரவணைப்பின் இன்பம் நுகர வேண்டும் என்ற தீராத ஆசையினால் உயிரினும் மேலான வெட்கத்தையும் விட்டு வந்தேன். என்ன வெட்கம்? இவர் சொல்ற வெட்கம் என்ன? நானே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன இருக்கு? மானம் அவமானம் எல்லாமுமே வந்து உலகத்தில் வாழ்வதற்காக ஒரு எல்லைக்கோடுகளுடன் ஏற்றப்பட்டது. நாம் நாமாகவே ஏற்றிக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். அவைகள் இருக்க வேண்டும். ஆனா உண்மையில் இந்த வெக்கமயமாகவும் மான அவமானமயமாகவும் ரோஷ கோபமயமாகவும் இருக்கின்ற ஏதோ ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, அதை விடுறது. அதை விடும்போது அதனுடைய பெரிய அச்சலத்தன்மை தெரியறத வந்து அவர் சொல்றாரு. யாரு? பகவான் சொல்றாரு. பகவான் எப்படி சொல்றாரு? அவரு, நீ தானுவாய் நின்றனை அருணாச்சலா, நானாய் ஒன்றிட தானுவாய் நின்றனை. தூண் போலன்னா என்ன அர்த்தம்? உன்னை பற்ற முடிஞ்சுதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா உன்னை கிரிப்ப நான் பிடிச்சிக்க முடிஞ்சுது. ஒரு பொருள் அசையாம நிக்கணுங்க, அப்பதான் நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் அங்க போட முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, கூட்டஸ்தன் சொல்லப்படுற கீழே இருக்கிற இரும்பு மேல இருக்கிற கத்தி செய்யறதுக்கோசரம் அந்த இரும்பு பட்டிய அடி அடின்னு அடிச்சா அது அதுக்கு மேல வளைஞ்சு போச்சுதா, என்ன வேலை நடக்கும் அங்க? எது தயாரிக்கப்படும்? ஒன்றுமே தயாரிக்கப்படாது. அது எல்லா அடி உத எல்லாவற்றையும் தாங்கும் அப்பேற்பட்ட ஆண்மையுடன் நீ இருந்தாய் அப்படின்னு அப்படியே இது வந்து இவங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கிடையாது மீன். இது உன் ஆண்மைக்கு அழகான உன் ஆண்மையே நிற்றல் தான், உள் நிற்றல் தான் ஹையஸ்ட் வீரம், உள்நிற்றல் தான் ஹையஸ்ட் தீரம். இங்க வந்து ஆணு பெண்ணு கிடையாது. பக்குவிகள் அனைவரும், அடியவர்கள் அனைவரும் இறைவனுடன் ஒன்றுபட கடந்து உள்கடந்து இரண்டர கலக்க விழையும் அனைவரும் பெரிய சமுத்திரம் வந்து எதையும் ரிஜெக்ட் பண்றது இல்லை. நீ எவ்வளோ வேணா, நீ எவ்வளோ நதிகள் வேணாம் வந்து என்னிடம் கலந்து விடுங்கள், நான் கூடவும் மாட்டேன் குறையவும் மாட்டேன் அப்படின்னு தான் எல்லா சமுத்திரங்களும் இருக்கு. அதே போல பரம்பொருள்ன்ற தன்மை வந்து இது உனக்கு அழகான்லாம் அவங்க கேட்கவே இல்லை. தானுவாய் நின்றனை, அதாவது நாணம் இல்லாமல் உன்னை நாடிட நானாய் ஒன்றி என்னுடைய நாணயம் நீ என்ன பண்ணிட்ட? அச்சலம் போல ஆக்கிவிட்டாய். தீரத்தன்மையை கொடுத்தாய், வீரத்தன்மையை கொடுத்தாய். இவர்கள் எழுதிய பொழிப்பெற அப்படியே நேர்மாறாக இருக்கிறது. நீ இது ஆண்மையா என்னமோ மனித காதல் மாதிரி கேட்கிறாங்க, மனித காதல் மாதிரி. அப்பேற்பட்ட தீரமும் வீரமும் எங்கு வருகின்றது? உள் நிற்றலில் வருகின்றது. எங்க நிக்கிறோம்? தானுவாக இருக்கின்ற, பொருளாக இருக்கின்ற, அச்சலமாக இருக்கின்ற, இருப்பாக இருக்கின்ற, உணர்வாகவும் அறிவாகவும் இருக்கின்ற அந்த பொருள் எப்படி வந்து அசைவின்மையே அதனுடைய சந்நிதியாக இருக்கின்றதோ, பேச்சின்மையே மௌனத்துல ஊடகம் இல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பு கொடுக்குதுங்க. அசையாமல் இருந்து பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அதன் சந்நிதியில் சேஷ்டிக்கின்றது. சூரியன் உதிப்பு மறைவுன்ற ஒரு பொய்யாட்டத்துக்கு ஆட்படுகின்றது. கோள்கள் தங்கள் அச்சிலேயே சுழன்று கொண்டிருக்கின்றன. சூரியனையும் சுற்றி வருகின்றன. அவையவைகள் அந்தந்த நட்சத்திரங்களை சுற்றி வருகின்றன. இப்படி பில்லியன் பில்லியன் ஆண்டுகளாக பொய் ஆகாயத்திலிருந்து பொய் மண் வரைக்கும் சகலமாக இயக்கங்களும் தூண் போல் தீரத்தன்மையுடன் ஆன்ம தீரம் ஆன்ம வீரம் இது எல்லாமுமே என்ன? நம்ம புத்தி வந்து அப்படியே அம்மயமாக ஆகுதுதான். அதை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். பொழிப்புரை வேற விதமாக இருக்கு. பொழிப்புரை ரொம்ப அண்டர்ஸ்டேட்டட். நானிலை வெக்கப்படலை உன்னை நாடிட. என்ன நடந்தது? நானாய் ஒன்றிவிட்டாய், என்னுடைய நானாகவே ஆகிவிட்டாய். என்னுடைய நான் என்ன? நான் தான் உன்மேல் அந்த கூட்டஸ்தன் சொல்லப்படுற அந்த இரும்பு கல்லு மேல் வைக்கப்பட்ட ஒரு இரும்பு பட்டி. அந்த பட்டி கத்தியாக ஜொலிக்க செய்தாய். உனக்கு அந்த அளவுக்கு அடியை வாங்கும்படியாக, எப்படி கூட்டஸ்தன் அத்தனை உங்க அடியை வாங்குதோ அப்படி என்னையும் நிந்து உறுதியாக இந்த பிரபஞ்சத்தை பார்த்து, ஆடா இதுல ஒண்ணும் இல்லப்பா. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைன்றது எப்படி இருக்குங்க?
ஒவ்வொரு க்ஷணமும் பொங்கி வருகின்ற எண்ண ஓட்டங்கள் வெள்ளம் போல வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. பொய்கள், பொய்கள்ன்ற அடிப்படை நம்மளுக்கு தெரியலன்னா தலை பிச்சுப்போம்ல. அதுக்கு முன்னாடி இங்க வெக்கம் கட்டு போகணுமா இல்லையா? வெக்கம் கட்டு போறதுன்னா துணியை அவுத்து போட்டு போறது இல்லை, நிர்வாணமா போறதை பத்தி நம்ம சொல்ல. உள்ளுக்குள்ள அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு நான் இல்லை, அது ஒரு வெட்ட வெளி போல அசையாத அச்சலத்தன்மையாகவும் மௌனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் வீரம், அதுதான் தீரம், அதுதான் பக்குவ சாதகர்கள் விரும்பி விவேகத்தால் அடைவது. தேடி தேடி அதைத்தான் சொல்றார், நாணம் இல்லாமல் உன்னை நாடிட, நானாய் ஒன்றி என்னை என்னையாவே மாறிட்ட, நானாகவே மாறிட்ட, நீ தானுவாய் நின்றனே. நான் ராக் போல இருந்த, ராக் போல இருந்த, ஆன்மாகவே ஜொலித்தாய், என்னையும் உன்னுடைய தன்மைக்கு ஆட்படுத்தி விட்டாய், நானும் நீயாகவே ஜொலித்தேன். இதுதான் இந்த செய்யுள், அற்புதமான செய்யுள். அடுத்தது போடுவோம், நின் நெறி எரித்தனை நீராக்கிடுமுன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலா. நீரு, நீருன்னு என்ன, திருநீரு அப்படின்வாங்கல்ல, பஸ்மம், பஸ்மமா இருக்கு. திருநீருன்னு என்ன, வல்லினரா, நீராக்கினை, நீருன்னா திருநீர் போல பஸ்மமாக்கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து வாசனைகள், எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், இவைகள் அனைத்தும் வந்து நம்ம கிட்ட வந்து குளிர்ந்து விட வேண்டும், தணிந்து விட வேண்டும், அணைந்து விட வேண்டும், தணிக்கப்பட வேண்டும். சத்சங்கம் முதல்ல என்ன பண்ணோம், எடுத்து நீ வந்து என்றுமே பிறவாதவன், எங்கேயும் கஷ்டப்பட்டு சர்ச்சே பண்ணாத, தூக்கம் இல்லை, தூக்கத்தில் தனியாள் இல்லை, தனியால் தான் பிரபஞ்சமா வரான்றது நம்மளுக்கு உரைக்க மாட்டேன்றது. தனி ஒரே ஒரு 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 நரி வந்ததுன்னா கோடி நரி வந்துடும், ஒரு பத்து எறும்பு வந்ததுன்னா லட்சம் எறும்பு அந்த புத்து கட்டிடும்வாங்க. அத்த போல இங்க வந்து அஞ்சு கோஷங்கள் ஓயாமல் பொய்க்கூட்டமான நான் பாவத்தினால் கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அது தகர்க்கப்படுவதற்கு அதனுடைய அருள் வேண்டும். முன்னாடியே சாந்தமாக இதை நாம கை கொள்ள வேண்டும். ஒரு விதமான வந்து குளிர்ந்த தன்மையுடன், மன கொதிப்பு இல்லாமல், எண்ண கொதிப்பு இல்லாமல், பதற்றம் இல்லாமல், சத்தியமாக இந்த பாதையானது சாந்தத்தை கொடுப்பது, அமைதியை கொடுப்பது, உண்மையை காட்டுவது, மேன்மையை கொடுப்பது அப்படின்றதெல்லாம் நம்ம உடம்புலயே ஃபீல் வரணும். போருமா, உடம்புக்கே ஃபீல் வரணும். அதுவே ஒரு பெரிய அருகதை. தைரியமாக 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை தனியாகவே பெட்டியில எடுத்து ஒளிச்சு வச்சுக்காம தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டுணும். எங்க போட்டுணும், சசங்க வாழ்க்கையில போட்டுணும். இல்ல ஆணோ பெண்ணோ அங்க ஒதுங்குவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒதுங்குதல் எல்லாம் நான நல்லா காமிச்சுக்கிட்டு இருக்கு, நான் அங்க உள்ள இருக்குன்னு அர்த்தம். உணர்ச்சிகள் தனியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன அர்த்தம். உடனே மான அவமான உணர்ச்சி மட்டும் நான் சொல்லலை, உடம்புனுடைய ஆடை இல்லாத மான அவமான உணர்ச்சியை நான் சொல்லலை. ஒட்டு மொத்தமா தனி இருப்பே இல்லாத இடத்துல நீங்க எப்படி ஒரு தனி உணர்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க உள்ள? அதனாலதான் லைஃப் ஸ்டைல் மாறுகின்றது. இங்க அடிப்படையே மாற்றம் கொண்டு வரப்படும். ஏன்னா ஆன்ம பொருள் வந்து அசையாததாக கொல்லன் உழைக்களத்தில் இருக்கும் கீழே போடப்பட்டிருக்கும் அந்த இரும்பு பாலத்தை போல, கல்லை போல அது இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு இது அடி வாங்கணும்னா, ஒரு தனி இரும்பு அடி வாங்கணும்னா, ஒரு தனியான ஒரு இரும்பு துண்டு பட்டியாக மாற்றப்பட வேண்டுமோ, இல்லாட்டி ஒரு குழாய் போல தட்டி 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 சரி செய்யப்பட வேண்டுமோ அடி வாங்கி? எல்லாம் செய்ய, எல்லாம் எதற்கு நடக்கிறது? நான் நேரடியா அதுகிட்டே ஒப்படைச்சிட்டேன்னா இதுக்கு கீழே இருந்து அடி வாங்கும் அந்த பொருளை போல இருக்கும் அச்சலத்திற்கும்
மௌனத்திற்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கும் சாந்தத்திற்கும் இருப்பிடமாக இருக்கும் அதற்கு ஒப்படைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும், ஒரு உணர்ச்சின்றது வந்து கீழே நெருப்புங்க கொதிக்கிறது, பாத்திரத்துக்குள்ள கொதிக்கிற பண்டம் வந்து கொதித்தல் கீழே எரியறது இருக்கு, உணர்ச்சி வந்து எரிந்து கொண்டு இருக்கின்றது. உணர்ச்சிக்கே எரிப்பு தன்மையை புடுங்கிறது தான் வந்து இங்க வந்து சாந்தப்படுத்துதல். நீ ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருக்காத, எரிஞ்சுக்கிட்டு இருக்காத, உன் மேல் வைத்து பக்குவப்படுவதற்கு என்னுடைய உணர்ச்சிகள் வந்து இல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சரண்டர். நான் வந்து இந்த நானினால் நானுடைய ஓனர்ஷிப் டூயர்ஷிப்புனால இந்த பிரபஞ்சத்தினுள்ள நான் வச்சுருக்கிற பழைய அனுபவ பதிவுகள்லேருந்து அந்த உணர்ச்சிகளை வச்சு 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 டெஸ்ட் பண்ணி 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 இதுல நல்லது கிடைக்குமா, இதுல மேன்மை கிடைக்குமா, இதுல முன்னேறுவேனா, இதுல பணம் கிடைக்குமா, இதுல புகழ் கிடைக்குமா, இதுல ஆரோக்கியம் கிடைக்குமா, இதுல வாழ்க்கை கிடைக்குமானா, வாழ்பவனே இல்லாத இடத்துல இந்த டெஸ்ட்டுக்கே ஆட்படாத. இந்த மாதிரி எனக்கு இந்த சன்றி உணர்ச்சிகளே எனக்கு வேண்டாம், சன்றி ஃபீலிங்ஸே எனக்கு வேண்டாம், அதனால் எழும்புகின்ற மான அவமானங்கள் இரட்டை உணர்ச்சிகள் எதுவுமே வேண்டாம், எண்ண ஓட்டங்கள் அடியோட வேண்டாம். ஸோ எண்ண ஓட்டங்கள்ன்றது என்ன, கொதித்து கொண்டிருக்கின்ற ஒரு திரவம் பால், எரிந்து கொண்டிருப்பது உணர்ச்சிகள், உணர்ச்சிகளால கொதிக்கின்றது, எண்ணங்கள் கொதிப்படைகின்றது. இங்க வந்து அடிப்படையில் இருப்பது பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமான சாந்தமான ஒரு குளிர்ந்த ஒளி அப்படின்ற உண்மை வந்து தெரியும் பொழுது என்ன ஆகும், தனி உணர்ச்சி வந்து குதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சச்சங்க என்ன பண்ணுது, அப்படியே புடுங்கிடுது. உங்ககிட்ட எரிஞ்சு எரிய வைப்பது நான், நான் என்னுடைய புத்திமயமான இரட்டை உணர்ச்சிகள், அதையே புடுங்கிடுது. அதை புடுங்கிட்டா அங்க எண்ணத்துக்கு என்ன இடம் இருக்கு, அதனாலதான் எல்லாரும் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னமோ தப்பான ரூட்ல பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில இருக்கிறத கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஏன்னா அது இல்லவே இல்லை. இங்க உள்ள புடுங்கிட்டீங்கன்னா அங்க போயிடும், அது இருக்கவே இருக்காது. உணர்ச்சி மயமாக இருப்பவனை மையம் கொண்டிருப்பது சதா நம்மிடம் வந்து உணர்ச்சிகள் தான், அது மேல எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேணாம், என்னப்பா உனக்கு சோகம், என்னப்பா உனக்கு வருத்தம், என்னப்பா உனக்கு கவலை, என்னப்பா உனக்கு எதிர்பார்ப்பு, என்னப்பா உன்னுடைய ஏமாற்றம் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் நின்றீங்கன்னா அவனை சாந்தப்படுத்துகின்றோம். உணர்ச்சி மயமாக இருக்கும் நான் பாவத்தை அப்படியே எரியறதையே புடுங்குறோம். இதெல்லாம் வெரி சர்ஜிக்கல்ங்க, இதெல்லாம் சர்ஜிக்கல் ஆபரேஷன், சர்ஜரி பண்ற மாதிரியான ஆபரேஷன். இது மேல பண்றோம், பொய்யான நான் மேல பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்றாரு, நின்னெறி எரித்தனை நீராக்கிடும் முன், அதாவது பஸ்பமாய் என்ன ஆன்ம பொருள் வந்து அஞ்ஞானத்தை அங்க விட்டு வைக்காது. நீங்க பண்ணாட்டி அது என்ன பண்றது, உங்க வாழ்க்கையா மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாற்றத்தை கொடுத்து தன்கிட்ட நோக்கி இழுக்குது. நீங்க ஏமாந்தீங்கன்னா தான் திரும்பி பார்ப்பீங்க. நம்ம உள்ள நிக்கிறதே எப்பங்க, கஷ்டங்கள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, இடர்கள் வரும்பொழுது, ஏமாற்றம் வரும்பொழுது, சோதனைகள் வரும்போதெல்லாம் என்ன பண்றோம், நம்ம நான் வந்து சித்திரவதைப்படுதுங்க. அந்த சித்திரவதையெல்லாம் நல்ல இது, அதுல நான் எரிஞ்சு போயிட வேண்டாம். பாடங்கள்ல நான் எரிஞ்சு போறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அதற்கு முன்னாடியே உன் அருள் மழையை கொடுத்துரு. அருள் மழைன்னா என்ன, இங்க நெருப்பே எரியக்கூடாது, சதா உன்னுடைய குளிர் குளிர்மயமான தனிந்த அருவி அருவி நீர் அருவி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மழை பொழி அருணாச்சலா, நின் அருள் மழை பொழி அருணாச்சலா. ஏன்னா இங்க நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் நமக்கு பாடம் கற்பிக்க நானின் அனுபவ பதிவுகளினால் பழைய கதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கர்மாவா வந்துகிட்டு இருக்கு. அஞ்சு கோஷங்களையும் நிரப்பி இருக்குங்க, எப்பப்பாரு நம்ம பிஸியா இருக்கோங்க. விஞ்ஞானம் ஃபர்ஸ்ட் ஆனந்தமய கோஷம், அதுதான் வந்து உண்மையே தெரியாம நம்மள உடம்பா எழுந்துக்க வைக்குது. அந்த எழுந்துட்ட உடம்புல இவன் உணர்ச்சி மயமாக புத்தியிலேயே விஞ்ஞானமய கோஷத்துல ஸ்டக்காய் நிக்கிறான். அடுத்தது மனோமய கோஷம்ன்றது எண்ண ஓட்டங்கள் கொண்டது. இவைகள் ரெண்டும் என்ன பண்றது, பிராணமயமாக அவன் உடலை இயக்கமாக ஆக்கி அந்த உடலை அவனாக நினைக்க வைக்கிறது, நினைக்க தூண்டுகின்றது, சதா தூண்டி கொண்டிருக்கின்றது. இங்கெல்லாம் போட்டதை போட்டபடி போடுன்றார். நின்னெறி எரித்தனை, நீ வந்து நேரடியா என்ன ஸ்கார்ச் பண்ணாத,
my own feelings are scorching me. 24/7. My thoughts are scorching me. They are frying me in the pan. எனக்கு பர்பஸை மாத்திரம் கொடுத்துரு, நான் ரெடியா இருக்கேன், சித்தமா இருக்கேன். எனக்கு பர்பஸை கொடுக்கறதுன்றது என்ன? சும்மா கண்ணக்காமி. நின் அருள் மழை பொழி. அருள் மழைன்றது என்ன? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். தைரியமா உள்ளவா, தைரியமா உள்ளவா, தைரியமா உள்ளவா அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளையும் வந்து சாந்தப்படுத்திரு. இல்லாமையே பண்ணிடு. ஐ டோன்ட் நீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஆல்ரெடி ரெடி டு சரண்டர் மை செல்ஃப். நான் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும் பொழுது நீ என்னத்துக்கு எனக்கு பாடம் கொடுக்கணும்? எனக்கு பாடமே வேண்டாம். ஐ எம் ஆல்ரெடி யுவர்ஸ். இதைதான் வந்து பகவான் இதில் சொல்றது. நின்றித்தனை நீராக்கிடு முன்னின் அருள் மழை பொழி அருணாச்சலா. என்னை உனது தேஜோ ரூபமான ஞானாகினியால் சுட்டெரித்து சாம்பலாக செய்வதற்கு முன்பு அதை தாங்கிக் கொள்ளும்படியாக என் உள்ளம் குளிரும் வண்ணம் உன் அருள் மழை பொழிந்தருள்வாய். குளிரும் வண்ணம், குளிரும் வண்ணம்னா என்னன்னா, தனியா நான் கிட்ட நான் மயமாக இருக்கிற உணர்ச்சியும் என்னுடையவர்கள் மயமாக இருக்கிற உணர்ச்சியும் சிம்பிளி இட் இஸ் டாசிங் ஒன், இட் இஸ் டார்ச்சரிங் ஒன், இட் இஸ் கில்லிங் ஒன். அதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது இல்லாம இருந்ததுன்னா குளிர்ச்சி தான். இவைகள் அற்று இருந்தால் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து தப்பு தப்பான இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் கொடுத்து அவைகள்லாம் அற்புதமான சகஜ சமாதி நிலைகள். ஒண்ணு, ஒரு நினைப்பு இல்லாம இருக்கும், ஒரு உணர்ச்சி இல்லாம இருக்கும் அப்படின்னா இங்க வந்து உலகத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேச்சுக்கு பேச்சு, பார்வைக்கு பார்வை, அடிக்கு அடி, உதைக்கு உதை. நீ ஒண்ணு கேட்டா நான் ஒண்ணு கேட்பேன். பட்டிமன்றம், போராட்டம், எல்லா லெவல்லையும் 5 கோஷ லெவல்ல, உடம்பு லெவல்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் வாழறவன். இங்க இதுக்கு அப்படியே கிடையாது. ஒரு பச்சை குழந்தை மாதிரி உள்ள வந்து தனி நான் என்னுடைய எந்த ஆட்படுதலுக்கும் இல்லாமல் விரும்பினே இருத்தல், சும்மா இருத்தல், சும்மா இருத்தல் ஹையஸ்ட். அதுக்கு அருளே வேணும். உள்ள வந்து நம்ம வந்து எண்ணம் இல்லாமல் கூட இருப்போம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாந்த சொருப்பியா இருப்பாங்க, ரொம்பவும் பேசவும் மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ள சைலண்டா இல்லை, உள்ள உணர்ச்சி மயமா வந்து ஏதோ காம்ப்ளெக்ஸ்ல வந்து தே ஆர் வித்ட்ரான். தே டோன்ட் தே மஸ்ட் பி சஃபரிங் ஃப்ரம் சம் செல்ஃப் எஸ்டீம். தன்னுடைய ஆளுமை, தான் என்ற ஒரு தன்மையை சரியா உணராதவர்கள் காம்ப்ளெக்ஸ்னால மௌனமா இருப்பாங்க. பேச பேசுறதுக்கு வார்த்தை வராது, பேச தெரியாம போயிருப்போம். இதெல்லாம் மௌனம் கிடையாது. இங்க வந்து கிளியரா வந்து தெரிஞ்சு வந்து இங்க உள்ள வந்து 5 கோஷங்கள்ல நான் எம்மயமாக இருந்தாலும் சரி, அம்மயம் தவறு தப்பு, இந்த மாதிரி ஒரு இருப்பே பிரபஞ்சத்தில் இல்லை. ஏன்னா அது நான்மயமாக இருப்பது. அந்த நான்மயமாக இருப்பதே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்ற உண்மையின் அடிப்படையில் அந்த உண்மை உண்மை மயமாக என்னை தாக்கிக் கொண்டிரு, என்னை விசாரத்தில் வைத்துக் கொண்டிரு. என்ன அப்படியே வந்து இந்த டார்ச்சர் நானுடைய டார்ச்சருக்கு விட்டுட்டு பஸ்பம் ஆக்கிடாத. நான் தான் இட் இஸ் டார்ச்சரிங் அஸ். என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், இவைகள்லாம் தே ஆர் டார்ச்சரிங் அஸ். இது எதுக்குமே விடாத, இந்த உலகத்துக்கும் விடாத. அப்படின்னா என்ன இருக்கும்? உண்மையில இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தலைவன் ஒத்தனை தவிர வேற யாருக்கும் வி ஆர் நாட் ஆன்சரபிள். ஹூ இஸ் தட் தலைவன்? பரம்பொருள், ஆன்ம பொருள், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற பொருள். அதனாலதான் அதை டிஸ்டிங்டா என்ன கண்டுபிடிச்சுப்போம். நம்ம சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தருணங்கள்லயே எண்ணம் இல்லைன்றது எனக்கு தெரியுது. இந்த எனக்குன்றதுல ஒரு வேகம் இல்லாமல் நன்றாக சகஜமாக நான் இதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னும் போது அது ஞானம். அப்ப வந்து அங்க அருள் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அருள் மழை என்னிடம் சதா பொழியவை, பொழிவாய் அப்படின்றார் பகவான். அற்புதமான பாட்டு.
இறைவனின் அருளால் ஏற்கனவே உள்ளம் குளிர்ந்து போதிய அளவிற்கு பக்குவப்பட்டிருந்தாலன்றி அந்த தேஜோ ரூபாகினியின் தீட்சண்ய ஜுவாலியை தாங்க முடியாது. தேஜோ இதெல்லாம் வந்து யாருக்கு எரிக்கும், சரண்டர் ஆகாதவனை போட்டு வறுக்கும். எடுத்த எடுப்புல சரண்டர் ஆறவன் ஜெயிச்சிட்டாங்க. எடுத்த எடுப்புல சரண்டர் ஆற பட்டுதான் பாடம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. பிறப்பை எடுத்ததுனாலேயே நம்ம வந்து இங்க வந்து இறைவனுடைய இதுக்கு பாத்திரத்துக்கு அருட்கடாட்சத்துக்கு பாத்திரமாகாம இல்லை. பிறப்பை எடுத்ததுனாலே இங்க வந்து வருபட்டாகணும்ன்றது அவசியமே இல்லை. உள்ளுக்குள்ள புத்தி மனத்தை ஒரு சேர சரண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது சோம்பேறித்தனம் அல்ல. எந்த பொருள் சத்தியமான பொருளா அந்த அந்த பொருளின் மீது ஏற்பட்டிருக்கின்ற மாலா காதலினால் நடக்கும் ஒரு ஐக்கியம் இது. இதனால துன்பமே வராது. இங்க ரியாக்ஷனரியா ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்குள்ளேயே நம்மளையே பட்டிமன்றம் நடத்திக்கிறது. உலகத்தில் நடக்கிற விவகாரங்கள் மூலமாக நம்ம வந்து தாக்குறுதல், நம்ம அவங்கள தாக்குறது, திருப்பி தாக்குதல், இதெல்லாம் ஆக்டிவ் லைஃப் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு லைஃபே இல்லை. இந்த இந்த லைஃப் எல்லாம் உண்மையா இருந்ததுன்னா இந்த பூமியில எவ்வளவு யுத்தங்கள் நடந்திருக்கு. அதே யுத்தங்கள் நடந்த அந்தந்த நாட்கள்ல அந்தந்த ஜீவர்கள் யுத்தத்துல முக்கியமா இருந்த எதிரியும் நல்லவனும் ஒரு சேர தூக்கத்துக்கு போனாங்களா இல்லையா? எல்லாமுமே பொய்ங்க, சகலமும் பச்சை பொய். உணர்ச்சிகள் கொண்டாடப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பரம்பொருளிடம் சமர்ப்பிப்பதற்கே இந்த உணர்ச்சிகள், பிறவி, உடல், அஞ்சு கோஷங்கள், இவைகள் வைத்துக் கொண்டிருக்கின்ற பழைய பற்றுக்கள், ஜங்கியார்ட். அவ்வளவுதான். உன்னை விட்டு பிரிந்த விரகதாபத்தின் அக்னியானது என்னை எரித்து நீராக்கும் முன் என் உயிர். விரகதாபம் நானா பிரிஞ்சதை வந்து அவர் திருப்பி சமர்ப்பிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உன்னை விட்டு பிரிந்த விரகதாபத்தின் அக்னியானது என்னை எரித்து நீராக்கும் முன் என் உயிர் தழைக்கும்படியான அமிர்தமயமான நின் அருள் மழை பொழிந்து அருள். காலத்தில் செய்யாதது கவனமற்றதாகும். உன் அருளுக்கு என்னை பாத்திரமாகும்படி நீயே செய்து அருள்வாய். நின் நெறி என்று கூறியது ராகுவின் தலை என்பதை போல ராகுவிற்கு இருப்பதே தலை. அருணாச்சலனே அக்னிஸ்வரூபம், நின் நெறி ஏறி எரின்றார். நின் நெறினா என்ன? விசார போர்வை மூலமாக சாந்தமாக இங்கு எல்லா உணர்ச்சிகளும் தனி உணர்ச்சிகளுக்கு இருப்பின்மை நன்றாக வெளிப்பட்டு விடும். அப்ப ஐக்கியம் நடந்துகிட்டே இருக்கும். சரணாகதி நடந்து அருள் மழை தான் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை வந்து சகஜமா நடந்துட்டு இருக்கிறத தனக்கு நடந்துட்டு இருக்கிறத அற்புதமா பகவான் சொல்லியிருக்கு. இப்ப அடுத்ததுக்கு போடும். நீ நாரர நீ நரபுலி நிதங்களிமயமா நின்றிடு நிலை அருள் அருணாச்சலா. நீ நரபுலி நிதங்களிமயமா நின்றிடு நிலை அருள் அருணாச்சலா. புலி புலினா புலி கிடையாது, புள்ளி அப்படின்றதுக்கு அந்த இல்ல எடுத்திருக்காங்க அந்த பாட்டுக்கு. புள்ளினா தழுவி. நீ நானுன்ற பேதங்கள் அற நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மத்தரம் தாங்க கிட்டத்தட்ட குடும்பத்துல நம்ம வந்து ரொம்ப அன்பும் ஆறுயிருமா இருக்கிற உறவுகள் கூட பழகிற மாதிரியான பாவனைகள் அத்தனையும் எப்படி வந்து அன்பும் மாறுயிருமா நம்ம யாரோடைய முக்கியமா காதல்ல இது நடக்கும். மற்றபடி நட்புகள்ல நடக்கும். அம்மா பசங்க பாசம், அப்பா பசங்க பாசம், குடும்பத்து பாசம், இது எல்லாமுமே எப்படி இருக்கணும்? அப்சல்யூட்டா ஃப்ரீடத்துல இருக்கணும். ஃப்ரீடத்துல தான் அன்பு இருக்க முடியும். சட்ட திட்டங்கள்ல அங்க ஒண்ணுமே இருக்காது. சட்ட திட்டங்களாக வாழ்வது எது? புத்தியும் மனமும். நான் மூலமாக இந்த சட்ட திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்பே வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நிலவிக்கிட்டு இருந்ததுன்னா அங்க வந்து வித்தியாசங்களே இருக்காது, பேதம் இருக்காது. பேத மனப்பான்மைன்னு வாங்க. நீ நான், நீ என்னமோ முன்னேறிக்கிட்டே போற, இல்லாட்டி நான் முன்னேறிக்கிட்டே போறேன், உனக்கு எரிச்சலா இருக்கு, இல்லாட்டி நீ முன்னேறத பார்த்து எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ நல்லா பேசுறத பார்த்து எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ நல்லா படிக்கிறத பார்த்து எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ நிறைய பணம் வச்சிருக்கிறத பார்த்து, ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து, அழகா இருக்கிறத பார்த்து, ஏகப்பட்ட பார்த்து 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 ஆக்கிரவன் யாருன்னு தெரியாம இருந்தா பேதங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கு. நீ நானுன்ற இந்த அடியோட இந்த பேதமற்ற தன்மையில் இரண்டு பேரும் ஆற தழுவிக்கொண்டு, இது வந்து காதல் மயமாக சொல்கின்றது பகவான். நிதமும் கழிப்பு மயமாய்
நிற்கின்ற நிலையை அருளிக்கொண்டே இரு அருணாச்சலா. அதாவது பேதம் வந்துடக்கூடாது, அபேதமா இருக்கணும், பிரிவு இல்லாமல் இருக்கணும், வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும், பிரிவினை மனப்பான்மை இல்லாமல் இருக்கணும். அதனால்தான் ஃபவுண்டேஷனெல்லாம் நம்மளுடைய அஞ்சு கோஷங்கள்லயே இந்த மாற்றங்கள் வந்து லைவ்லிஹுட்டாகவும் லைஃப் ஸ்டைலாகவுமே உள்ள மாறிக்கிட்டு இருக்கும் சசங்கத்தினால. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், தாங்குவோம், பொறுமையாக இருப்போம், நிதானமாக இருப்போம். யார் வேணால் என்ன வேணால் வார்த்தையால் கடிஞ்சிக்கிட்டோம், திட்டட்டும், வையட்டும், வித்தியாசங்களை கற்பித்து கற்பித்து நம்மளோட போட்டி போடட்டும், பொச்சரிப்பு வச்சுக்கிட்டோம், பொறாம வச்சுக்கிட்டோம், இதுக்கெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி நம்ம நம்மளுடைய நானை வந்து அங்கே அடிச்சு ஒழிச்சு இதுகிட்ட இருக்கிற பிரிவினை உடம்பு ரூபமா கூட பிரிவினை இல்லாத அளவுக்கு சதா சொக்கி அது மேல விழுந்து கிடக்கார் பகவான். இந்த கழிப்பை மாத்திரம் விட்டுட வேண்டாம் அருணாச்சலா. நீ நானும், நீனா நானு, நானுனா நீ அருணாச்சலா. நம்ம ஆற தழுவுதல்ன்றது வந்து என்றைக்குமே பிரிதலே, இன்னொரு உடலே கிடையாது, இன்னொரு உயிரே கிடையாது. நான் நீ எனக்கு அந்நியமானவன் அல்ல, நீயே நான். நீ நான், நீ நான் அற, அற என்னன்னா இல்லாமல், நீ நான் என்பது இல்லாமல் புள்ளி ஆற தழுவிக்கொண்டு நிதமும் கழிப்பு மயமாக. இதெல்லாம் சன நேர வாழ்க்கை. சன நேர வாழ்க்கையில ஆன்மீகம் எவ்வளோ ஹையஸ்டா இருக்கு பாருங்க. சரணாகதி மயமாக இருக்கிறது, காதல் கழிப்பு மயமாக இருக்கு. கழிப்புங்க, கழிப்புங்க. ஒரு நாளும் வந்து அந்த கழிப்பு வந்து குறைதலே இல்லை. நான் 11 வயசுலேருந்து பார்த்துட்டேன், என்ன இந்த உலகம் என்னவா வேணா இருக்கட்டும், குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் என்ன வேணா இருக்கட்டும், உள்ள இந்த ஏரியாலேயே இருக்கிறது இல்லை, எங்கேயோ அதை வச்சுக்கிட்டு இருக்கு, எங்கேயோ வச்சுக்குதுங்க. அதை விவரிக்கலாம் முடியல. இவர் ஏதோ செய்யுள் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் வச்சு விவரிக்கிறோம். ஏன்னா அவரு போடு போடுன்னு போட்டிருக்காரு, சம்சாரம் நடத்தியிருக்காரு, காதல் சம்சாரம், சிருங்கார ரசம், சல்லாபம், ஊடல் கூடல், ஆனந்த கழிப்பு, மோகம், காமம், எல்லாம் ஃபுல்லா இருக்கு. இங்க காமம் தப்பு, மோகம் தப்பு, எல்லாம் தப்பு. ஏன்னு நான் வந்து தோஷம் பட்டது இல்லாதவன் பண்றான். பேதம் கொண்ட மனப்பான்மை கொண்டது நான், நானே வந்து பிரிவுங்க. நான் என்ற சொல்லு, நினைப்பு, உணர்ச்சி, உடம்பா நினைச்சாலும் சரி, ஒரு ஒரு உணர்ச்சிகளா நினைச்சாலும் சரி, எண்ண ஓட்டங்கள் அவைகள் இருந்தாலும் சரி, பிரிவினை, பிரிவினை, பிரிவினை இருக்கிற இடத்துல வருத்தங்கள் தாக்கும், உலகம் தாக்கும். என்ன எல்லா ஜட இயக்கங்களோட நீ ஒரு ஆப்ஜெக்டா நிக்கிற, நான் வந்து நிக்குது, இடிச்சுக்கிட்டு நிக்குது. நம்மளுடைய எண்ணங்கள்லயே நம்ம எங்க ஓயாம கான்ஃபிளிக்ட்ல இருக்கோம். வை ஒன் இஸ் இன் கான்ஸ்டன்ட்லி இன் கான்ஃபிளிக்ட். உள்ளுக்குள்ள எனக்கே பண்ணணும்னு ஒரு ஒரு வேலை பண்ணணும்னு இருக்கு, நானே எதிர்க்கிறேன், வேற யாரும் இல்லை வெளியிலேருந்து, நானே எதிர்த்துக்கிறேன். ஏதோ வேல்யூஸ் இருக்கு, அந்த வேல்யூஸ் தே ஆர் ட்ரைங் டு டிக்டேட் திஸ் டிசைர் ஆஃப் மீ. அப்ப ரெசிஸ்டன்ஸ் வருது, கான்ஃபிளிக்ட் வருது, சச்சரவு வருது. ஏன்னா நானே வந்து தன்னை நம்பாமையே வேற ஒண்ணு தெரியல, பாக்கியம் இல்லைன்றதான், பாக்கியம் இல்லை. சத்சங்கம் கிடைக்க பெற்றவர்களே பாக்கியசாலிகள். ஏன்னா உள்ள மாஸ்டர் ஆயிட்டு வரோம். நம்ம என்ன மாஸ்டர் ஆயிட்டு வரோம், நான் இல்லப்பா, அதுல மாஸ்டர் ஆயிட்டு வரோம். பிரிவினையை வந்து ஜெயிக்கிறோம். பிரிவினை இல்லாமல் ஒற்றுமை இல்லை, இது சரணாகதி. நீ தலைவன், நீ உத்தமமான புருஷன், புருஷோத்தமன், நீ பரம்பொருள், நீயே தான் நானும் அப்படின்னு கொஞ்சம் கூட ஈக்குவலும் கிடையாது, நீயே நான் அப்படின்னு பேத மனப்பான்மையை நாம் தூக்கி கொண்டிருக்கின்றோம். யாரு? தன்னை அறிய விழைபவர்கள், தன்மேல் வேட்கை கொண்டவர்கள், தான் என்னும் அந்த பெரிய பொருளாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் அந்த பொருள் மேல் காதல் கொண்டு, மோகம் கொண்டு, காமம் கொண்டு, அனைத்து சச்சரவுகளும் சண்டைகளும் போடப்பட வேண்டும். இந்த ரூல்ஸ் வேற.
ஏன்னா இதெல்லாம் அன்பு சண்டை. வெறி பிடிச்ச காதல் சண்டை. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிடுச்சுன்னா வெறி பிடிச்சு சண்டை போடுவா. என்ன குடும்பம், பெரிய சமுதாயமே எதிர்க்கட்டும், சண்டை போடுவா. அப்படி என்ன பண்ணுது அவளை? என்ன, தான் ஒப்படைக்கப்பட வேண்டியவள், சரண்டர் அர்த்தத்துக்கு இவ்வளவு சண்டை போருமா? அவளை வந்து ஒரு ஆப்ஜெக்டா பாக்குற அந்த சமுதாயம் என்ன பண்ணும், அவளை வச்சு என்ன பண்ணலாம்னு பாக்குது. அது அவளால் மானம் காப்பாற்றப்படுகிறதாம், இல்லாட்டி மானம் போகின்றதாம், அதனால அது வரிஞ்சு கட்டிக்கிட்டு பண்ணுது. அது மானம்ன்ற பேர்ல பணம் இருக்கும், இமேஜ் இருக்கும், என்னென்னவோ இருக்கும், விதவிதமா இருக்கும். இங்க வந்து அப்பழுக்கற்றது, அது அதை விட ஒரு உத்தமமான வரம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆண்களுக்கா இருக்கணும், பெண்களுக்கா இருக்கணும், இந்த சத்சங்கங்களை கேட்கறவங்களுக்கு எல்லாருமே பெண்கள் தான், எல்லாருமே காதலிகள் தான். அந்த பாவம் தான் இங்க அடிப்படையில் என்ன, நீ நான் அப்படின்ற தன்மை அற்ற ஒருமையில தான் ஆக்சுவலா அந்த காதலனுடைய உணர்வாவே இவங்களோட சிந்தனை இருக்கும். இவங்களுக்கு இயற்கையா வந்து அவ்வளவுலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அவன் ஏதோ ஒரு தொழில் டெக்னோக்ராட்டா இருப்பான், இவங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா அந்த உணர்வுக்குள்ள போயிட்டா எல்லாம் வந்துருக்கு. பரம்பொருள் உணர்வுக்கு நம்ம அடிமையானோம்னா, பரம்பொருள் தான் பிரபஞ்சமே, பரம்பொருள் தான் அனைத்து ஆற்றல்களும், எப்படி வராம இருக்கும்? அதுல கழிப்பு தானே. கழிப்பு தவிர வேற என்ன இருக்கு? ஆனந்தத்தை தவிர வேற என்ன இருக்கு? உள்ள நீங்க வந்து எண்ணுபவனையும் உணர்ச்சி மயமாக இருப்பவனையும் வெறுமனை பார்த்து ஒன்றுமே தெரியாமல், அங்கு ஒரு உணர்ச்சியும் எழாமல், ஒரு எண்ணமும் எழாமல் நீங்க வெறுமனை இருத்தல் கூட நான்மயமா தான் இருக்கீங்க. ஆனாலும் அப்படி இருந்தீங்கனாலே அது அப்சல்யூட் சரண்டருக்கு வழிவகுக்கும். என்னடாது, நம்ம வாசல்ல பழி கடக்கானேன்னு அந்த பரம்பொருள் என்ன பண்ணும், வாரி அணைத்துக் கொள்ளும். அங்க போடுற ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கணமும் பேத மனப்பான்மையற்ற சரணாகதி அடையும் ஒவ்வொரு கணமும், இட் வில் பி ரிவார்டட் போத் இன் மெட்டீரியல் வேர்ல்ட் ஆஸ் வெல் அஸ் இன் த வித் இட். அது அதன் மூலமாகவும் நாம் அப்படி அருமை பெருமை அடைவோம். இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். இந்த சைடு திரும்பாதவன் இங்க என்னதான் பண்ணாலும் இவனுக்கு டைரக்டா வந்து ஜெயிப்பே ஜெயமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கும், ஆனாலும் எப்ப போலாமான்னு கத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு போராடுவான், தக்க வைக்கிற போராட்டத்துல பயங்கரமா வாழ்வான் அவன். ஏன்னா சூக்குமம் தெரியல. சூக்குமம் என்ன, உள்ளதான் நம்ம வந்து அனைத்து உரிமைகளையும், அனைத்து ஊடல் கூடல் கோப தாபங்கள் அனைத்தும் உதியாத ஆனால் நீங்காத, நம்மளை விட்டு நீங்கல, நாமவே இருந்து கொண்டிருக்கின்றது, அதை அவ்வளவு ரீக்ளைம் பண்றோம். நம்ம எப்படி பண்றோம், கம்ப்ளீட்டா அங்க சண்டை வச்சுக்கிறோம், அங்க உரிமை பாராட்டுறோம், அங்க காதல் கொள்றோம், அங்க மோகம் கொள்றோம். தென்னோ ஐ வாண்ட் கம்ப்ளீட் செலிப்ரேஷன் வித் யூ, கீப் மீ இன் யுவர் எம்ப்ரேஸ், நிதம் களிமயமாய், தினம் தினம் இல்லை க்ஷணம் அனுக்ஷணமும். சம்ஸ்கிருதத்துல பிரேமம்னு சொல்லுவாங்க, அனுராகம் சொல்லுவாங்க. அனுராகம்னா காதல், அணு அணுனா என்ன, ஒவ்வொரு க்ஷணமும் தொடர்ந்துன்னு அர்த்தம், கண்டினியூவஸ் நான் ஸ்டாப். நிதம் களிமயமாய், கழிப்பு மயமாய் நின்றிடும் நிலை அருள், அதுதான் கொடுக்கணும். நம்ம பாங்க வந்து ஒரு உணர்ச்சி வந்து வெளியில இருந்து ரிமோட் மாதிரி ஒரு 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 சேனலை சர்ஃப் பண்ற மாதிரி ஒரு உணர்ச்சி, ஒரு கோப உணர்ச்சி வந்துதானா உள்ள எல்லாத்தையும் நம்ம கலைச்சுப்போம். நம்மளே நம்ம நான் கலைச்சிரும். ஏன்னா நானுக்கு எப்பவுமே புத்தி வெளியில, அதுக்கு உள்ள இருக்கிறதுன்றதே தெரியாது. அதனால நானோட நீங்க உள்ள இருக்கிறதுன்றது முடியாது. நானை வச்சு பதம் பார்த்தணும். அங்கதான் வந்து நீ நான் அற, நான் நம்மளுடைய நான்களையும் என்னுடையவைகளையும் நாம் பதம் பார்த்து நீக்குவதுதான் வந்து அதை வந்து நிதம் கழிப்பு மயமாக நாம் அதனுடன் ஐக்கியப்படுவதற்கு இட்டு செல்லும் வழியாகும். அதைத்தான் இங்க பகவான் சொல்றார், நீ வேறு நான் வேறு என்னும்
வேதபாவ புத்தியை அறவே என் உள்ளத்திலிருந்து அழித்து பரிவோடு என்னை இறுக தழுவி என்றும் இடையரா இன்பமயமான சுகஸ்வரூபானுபூதியில் சுகஸ்வரூப அனுபூதியில் தூண் மாறி அது நிற்குது சொன்னோம். அது அசையாம இருந்தாதான் நாம வந்து நம்ம உணர்ச்சிகளையும் கொன்னுட்டு அதோட இரண்டரை கலக்க முடியும். அது அசையாம நிற்கிற வஸ்து தான். இங்க அசைந்து கொண்டு இருப்பதே நான் மயமாக இருக்கும் உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும். அதை வந்து அஸ்வரூபத்துல பதிக்கிறதுன்றது சதா வந்து நம்ம கிட்ட இருக்கிற பேதபாவத்தை தான் நம்ம நீக்கணும். அது இருந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் அதுகிட்ட நீ சண்டை போடு, அதுகிட்ட வாக்குவாதம் பண்ணு, உரிமை கொண்டாடு, ஊடல் கூடல் காதல் மோகம் கழிப்பு எல்லாம் அங்க பண்ணு. இங்க ஒண்ணுமே இல்லை, உன்னுடைய நானோட பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய அஞ்சு கோஷங்கள்ல நீ இதை கொண்டாடினேன்னா கம்ப்ளீட்டா தப்பா போய் முடியுது. அதுதான் பிறவி. தப்பா போய் முடிஞ்சு பிரபஞ்சமா நிக்கிறது தான் பிறவி. பிரபஞ்சத்திலையும் விழிப்பு நிலையிலையும் ஆன்மீகம் தேடினோம்னா அதை விட நம்மள துன்பப்படுத்திக்கிறதும் பிரிவுபடுத்திக்கிறதும் வேற எதுவுமே கிடையாது. அங்கேயே ஆரம்பிச்சாச்சு நம்ம பிரிவினை. ஆன்மீகத்தை கொண்டு வந்து வெளியில இருக்கிறதா விழிப்பு நிலையில இருக்கிறதா புத்திக்குள்ள இருக்கிறதா மனத்துக்குள்ள இருக்கிறதா நம்ம நினைச்சு உடம்புனால செய்யப்பட வேண்டியதா சேவைகள் முதற்கொண்டு பார்த்தோம் இல்ல, 18 லிஸ்ட் பார்த்தோம். தேகம் ஆன்மா என்ற பாவத்தை விட்டா தானத்துல சிறக்கிறோமா, தர்மத்துல சிறக்கிறோமா, யோகத்துல சிறக்கிறோமா, சாந்தியில வாய்மையில அருள் நிலை மோனம் சாவாமல் சாவு துறவு வீடு எவ்வளவு பார்த்தோம். எல்லாமுமே என்ன ஒரே ஒரு பாயிண்ட், இந்த சைடு கொண்டாடாதீங்க, எல்லா உரிமைகளையும் அங்க காமிங்க வச்சு காமிங்க. இது வந்து குடும்பத்து குடும்பம் இதுக்குதான் சாம்பிள். இந்த காலத்துல அது கூட கிடையாது, எல்லாம் லோனர்ஸ், தே ஆர் ஆல் லிவிங் லீடிங் எ லோன்லி லைஃப். லோன்லி லைஃப், ஐசோலேஷன், லோன்லினஸ், லோன்லினஸ் இஸ் டார்ச்சர். ஏன்னா உள்ளம் பேசு பேசுன்னு பேசும். ஒரு நாலு பேர் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களோட வாழும்போதாவது எல்லாம் அப்படியே தணிஞ்சு கிடக்கும். ஏன்னா பரஸ்பரம்ன்றது ஒன்று வருது, அங்கே ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு பரிமாறிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, அதனால் உரத்து கத்தல் திங்கிங் அலவுட் மாதிரி கத்தலாக இருக்கும். பட் தே ஆர் நாட் ட்ரூ. இங்கே வந்து என்ன நடக்கிறது, அப்படியே சுரூப கடலில் மூழ்கி அந்த ஆனந்தத்தில் சதா இருந்து கொண்டிருக்கின்றோம். நீ வேறு நான் வேறு என்னும் பேதபாவ புத்தியை அறவே என் உள்ளத்திலிருந்து அழித்து பரிவோடு என்னை இறுக தழுவி என்றும் இடையரா இன்பமயமான சுகஸ்வரூபானுபூதியில் தன்மயமாக நின்றிடும் நிலையில் சதா ரமிக்கும்படி அருள் அருணாச்சலா. அவர் கேட்கிறாரே தவிர ஆல்ரெடி இஸ் என்ஜாயிங். அடியவர்கள் எல்லாரும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கேட்டுருக்கிற நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இட் ஹேஸ் டு பி ரெக்கக்னைஸ்டு, இட் ஹேஸ் டு பி காக்னைஸ்டு. யூ ஷுட் பி காக்னிசன்ட் அபவுட் இட். உங்களுக்குள்ள வந்து அது வந்து உணர்வாக தெரியணும். ஏன்னா இருக்கிறது ஒரு பொருள் தான். நம்மளுடைய எண்ணெல்லாம் ஒன்றும் சீப், உணர்ச்சியெல்லாம் சீப், அஞ்சு கோஷங்கள்லாம் சீப். இது விட்டா அது கழிப்பு தான். நீ நான் நரப்புலி என்பது நான் உன்னை அடைவதற்கு தடையாக உள்ள அகங்கார புத்தி முற்றும் நாசமாகும்படி நீ என்னை இறுக தழுவிக்கொள் என்பதாகும். உன் ஸ்பரிசம் பட்டாலன்றி என் அகந்தை எழியாது, அகந்தை எழிந்தாலன்றி ஆனந்த அனுபவம் கிட்டாது. நிதங்களி மயமாய் நின்றிடு நிலை என்பது உன்னை தழுவி கலந்த அருட்கலப்பால் எனக்குண்டான போதையானது மது உண்ட வண்டை போல் சதா முக்தி சுகத்தை ரமித்து கிடப்பதென்று வேறொன்றும் அறியாத நிலையாகும் என்பது கருத்து. முக்தி சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம், காதல் போதை, ஆன்மா அனுபவம், ஆழ்ந்த உறக்க அனுபவம். ஆழ்ந்த உறக்கத்துல தெரியாம கிடக்கும், அப்படியே தெரிஞ்சு பரம்பொருளை இங்க கொண்டு வந்து எதிர்க்க உட்கார்ந்து வச்சுக்கிட்டு அதோட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. அதைதான் அவர் காமிச்சுக்கிட்டே இருக்கார், வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை, பேதம் இல்லாத விழிப்பு நிலை பூரா வாழ்ந்திருக்காரு அவர். அவரும் தூங்கியிருக்காரு, அவரும் விழிப்பு நிலை வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இங்கேயே கிடையாது. ஹி நெவர் பிலாங்டு ஹிம்செல்ஃப் டு திஸ் வேர்ல்ட் அட் ஆல். நம்மளுக்கும் அது வாய்ச்சிருக்கு, சசங்கங்கள் மூலமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நன்றாக ஆழ்ந்து தோய்ந்து உள்ளே அப்பொருளுடன் இரண்டர கலந்து வாழ்வதே வாழ்க்கையாக நாம்
முழுமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நான் இப்போ முடிச்சுக்கிறேன். நீங்கள் சமயம் இருந்ததுன்னா நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு விசார தியானம்னு சொல்லப்படுற உள்ள வெறுமனே தெரிஞ்சு நிற்றல், தெரிஞ்சு கலத்தல், தெரிஞ்சு ரமித்தல், சுகம் அனுபவித்தல். என்ன சுகம்? அதனுடைய சுகம் அது காட்டும், அற்புதமாக காட்டி கொண்டிருக்கின்றது, அது காட்டும். அதை பண்ணுங்க. நாம் வந்து மாலை 7 மணிக்கு அனுபந்தம் அடுத்த சீடுடன் சந்திப்போம். நல்லது. டிரான்சண்டின் மற்றும் ஜஸ்பி சசன் இரண்டுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், தெரிவியுங்கள். இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஸோ அவங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் வரவழைங்க, எல்லாரையும் ஈடுபடுத்துங்கள். ஒரு பொருளாக, ஒரு குடும்பமாக, ஒரே ஒரு ஆன்மாவாக நம் அனைத்து உயிர்களும் திகழ வேண்டும். இதுதான் வந்து இதனுடைய சத்தியம். இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாறப்போகின்றது. நல்லது. இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.